You are watching Grace Television. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு பேசுவது எவ்வளோ பெரிய பாக்கியம், யோசிக்கிறீர்களா? உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான், எங்கே போனாலும் தடுமாற்றம்தான், எங்கே போனாலும் பிரச்சனைகள் வருத்தம்தான். ஆனால் ஒரு இந்த சூழ்நிலையின் நடுவில் ஒரு நல்வழி நமக்காக இருக்கிறது பாருங்கள். ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் நம்மை நோக்கி புறப்படுகிறது பாருங்கள். இது உங்கள் நன்மைக்காக, உங்கள் ஆத்துமாவுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்களுடைய தெளிவான சிந்தனை ஆற்றலுக்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த கிரேஸ் தொலைக்காட்சி இதை தொடங்கி பல லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இருளான பாதையில் யாரும் போய்விடக்கூடாது. ஒரு நல்ல தீர்மானம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற சமுதாயம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று பல தியாகங்களை செய்து தர்மியான பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு இன்று மீண்டும் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன? தீர்மானமும் திருப்பு முனையும். தீர்மானியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உருவாகட்டும். தீர்மானமும் திருப்பு முனையும். ஒரு வசனங்களை நான் குறிப்பிடுகிறேன் பாருங்கள். தானியேல் முதல் அதிகாரம் 8 தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். விளங்குதா உங்களுக்கு? இருக்கிற நாட்டை விட்டு அந்நிய நாட்டுக்கு, பாபிலோன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு அவர் சிறையாக கொண்டு போகப்பட்டார். தானியேல், அவர் மட்டுமல்ல அவருடைய நண்பர்களும் அநேகர். இவர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கும்போது பிரமாணத்தை கை கொள்ளவும், தேவ சத்தம் கேட்கவும், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழவும், தேவன் வகுத்த வழியை விட்டு விலகாமல் எப்படியும் வாழலாம், வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார், அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்ற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தானியேல் வாழாதபடிக்கு மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் ருசி பார்த்து தேவனோடு பேசவும், அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கவும், ஆண்டவரின் இருதய துடிப்பை, இதய துடிப்பை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பரிசுத்தவான்களில் ஒருவர் தானியேல். அவர் அந்நிய நாட்டுக்கு போன உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்குள்ள ஆகாரத்தை கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த தானியேல் வந்து ஒரு முக்கியமான இடத்தில் கொண்டு போகப்படுகிறார். காரணம், அதற்கேற்ற படிப்பு அவருக்கு உண்டு, அறிவு திறமை உண்டு, ராஜகுலத்தில் பிறந்தவர், ஒரு உண்மையான தகுதிக்குட்பட்டவர். ஆனால் அப்படி போனாலும், அந்த அந்நிய நாட்டுக்கு போன உடனே அங்கே என்ன சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டு பார்க்கலாமே, என்ஜாய் பண்ணலாமே, நம்ம தான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற அந்த ஆகாரத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, பாபிலோனில் அதுவும் குறிப்பாக ராஜ அரண்மனையில் விதவிதமான ஆகாரம் இருக்குமே, வாய்க்கு ருசி ருசியாக இருக்குமே, ஒரு பிடி பிடிக்கலாம், சாப்பிடலாம் என்ற அந்த ஆசை வரவில்லை. கவனியுங்கள், உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள், உண்மையாய் தேவனுக்குள் இருக்கிறவர்கள், உண்மையாய் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், தேவ சத்தம் கேட்கிறவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தெய்வ பயமுள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கையுடையவர்கள், தேவனின் நடத்துதலை புரிகிறவர்கள்,
தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்கள் இஷ்டம்போல் வாழ மாட்டார்கள். கட்டுப்பாட்டோடு ஆகாரத்திலும் சரி, மற்ற எந்த ஒரு பழக்க வழக்கத்திலும் ஒரு கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். தானியேல் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டால் அது தீட்டு, இது தேவனுடைய சமூகத்தில் அது தவறாய் போய்விடும் என்று அவரை யோசித்து கொண்டு அந்த வேண்டாம் என்று இருதயத்தில் தீர்மானித்து அவர் சாப்பிடவில்லை. என்ன அருமையான பக்தி! தானியேல் வாழ்க்கையை படித்து பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்படி படிப்படியாக இந்த தானியேலின் வாழ்க்கை சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒரு தெளிவான தீர்மானத்தோடு எப்படியும் மனுஷன் பேசலாம், எப்படியும் மனுஷன் வாழலாம், எதையும் அனுபவிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கிற ஜனங்கள் நடுவில் இல்லை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும், என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பிடிக்கும் என்று அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தில் தானியேலின் வாழ்க்கை அதன் பிரதிபலன் பாருங்கள். தானியேல் புஸ்தகம் முழுவதும் அவ்வளவு அருமையான வெளிப்பாடுகளும் அவ்வளவு கிருபைகளும், ராஜ்யங்கள் நடுங்கக்கூடிய அளவுக்கு, ராஜாக்கள் நடுங்கக்கூடிய அளவுக்கு எத்தனை அற்புதங்கள், எவ்வளவு வெளிப்பாடுகள்! பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தானியேலை போல தீர்மானிக்கும் வாலிபர்கள் எழும்ப வேண்டும். இன்னைக்கு வாலிபர்களின் வாழ்க்கை மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. எந்த எந்த காரியத்திற்கோ அடிமைப்பட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் இந்த உலகத்தில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையில் சீர்கட்ட வழியிலே செல்வதற்கு அர்ப்பணிக்கிற நிலை, அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது, அது எவ்வளோ பெரிய வேதனைக்குரியது! எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, தானியேலை உங்கள் கண்ணு முன்னால் நினச்சி பாருங்க. ஒரு வாலிபன், இந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு தன்னை அறிந்த தேவனுக்கு உண்மையாய் வாழ் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அதை போல வாலிபர்கள் இன்றைக்கு தேவை அல்லவா? எத்தனை காலம் உலகத்தில் வாழ போறீங்க? ஒரு நல்லதொரு தீர்மானத்தை உள்ளத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு நபர் இளைய குமாரன், லூக்கா 15:19 பாருங்கள். ஆரம்பத்தில் அவருடைய தீர்மானம் தவறானது, ஆனால் அவருடைய அடுத்த அவருடைய தீர்மானமோ என்ன தெரியுமா? என் தகப்பனிடத்திற்கு போனால்தான் அங்கே என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு. நான் தவறாய் தீர்மானித்து தப்பான வழிக்கு போய்விட்டேன். என் வாழ்க்கையிலே நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டேன். என் தகப்பனுடைய வீட்டுக்கு தான் நான் போக வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தம்பி தங்கச்சி, அருமையானவர்களே, உங்கள் சுய வழியில் போனால் உங்களுக்கு ஆபத்து தான் இருக்கும். தேவ வழிக்கு வந்து விடுங்கள், உங்கள் ஸ்தானம் உயர்த்தப்படும். மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் பாருங்கள். அவ்வளவு பெரிய படிப்பாளி, அவ்வளவு பெரிய சிறந்த ஞானி, அவர் சொல்லுகிறார், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறப்பேன், முன்னானவைகளை நாடுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நோக்கி தான் நான் பயணம் செய்வேன். என்ன அருமையான தீர்மானம்! பிலிப்பியர் 3:12-13 எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் தீர்மானம் என்ன? உங்கள் தீர்மானம் என்ன? கெட்ட தீர்மானமா, நல்ல தீர்மானமா? நல்லதை தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய எதிர்காலத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார், அவர் நாமத்துக்கு மகிமையாய் வைப்பார். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு வாலிபனப்பா ஒரு நல்ல தீர்மானத்தோடு வாழ்ந்தார், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். தீர்மானத்தில் சீர்கட்டு போகிற மக்களை தெளிவாக்கும், ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாரும். அடிக்கடி வழியை மாற்றிக்கொள்ளாமல் சரியாய் செல்ல கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேக தொடுதலை கட்டளையிட்டு மாற்றத்தை கொண்டு வரும்படி வேண்டுகிறோம். கிரிய செய்யும், கிரிய செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.